Now let us move on to the topic velocity time graph. Okay, the variation in velocity of an object with time can be represented by velocity time graph. In the graph, the time is represented along the x-axis. Time is represented in the x-axis and the velocity is represented along the y-axis. If the object moves at uniform velocity, the straight line parallel to x-axis is obtained. This graph shows that the velocity time graph for a car moving with a uniform velocity of 40 kilometers per hour. 40 kilometers per hour. அப்போ இந்த கிராஃபில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 செகண்ட் டைம் வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும் அண்ட் வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சஸ்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் 1 hour இதே மூவ் வாட் 40 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த 40 கிலோமீட்டர்ஸ் அண்ட் செகண்ட் ஹவரில் தே மூவ் வாட் அகெயின் ஒரே மாதிரியான என்ன பண்ணுது டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஸ்பீடில் வெலாசிட்டியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு போயிட்டுருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் வாட் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஹரிசான்டலாக ஒரு லைன் போகுது அப்படின்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணணும் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, மைண்டில் வச்சுக்கணும். இஃப் வி நோ தட் த ப்ராடக்ட் ஆஃப் The product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. This area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. So the distance or displacement. ஓகே, வெலாசிட்டின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். அப்போது எஸ் கவர்ட் வித் அ கார் இன் அ டைம் இன்டர்வல் ஆஃப் டி கேன் பி ரெப்ரசென்டட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஹியர் வாட் இஸ் கிவன் ஏசி இன்டு வாட் த சிடி. அப்போ ஏரியா தான் மெஷர் பண்ணணும். அப்போ அந்த ஷேப் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ வாட் இஸ் தட் திஸ் இஸ் நத்திங் பட் வாட் ரெக்டாங்கிள். ஓகே, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லெங்த் அண்ட் பிரெத். அப்போது லெங்த் அண்ட் ஏசி இன்டு பிசி. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி ஷேட் த போர்ஷன் ஆஃப் த கிராஃப். ஓகே, வி கேன் ஆல்சோ ஸ்டடி அபவுட் த யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் பை பிளாட்டிங் த வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ திஸ் இஸ் ஃபார் வாட் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் அப்படின்னா என்னன்னா அக்கார்டிங் டு த டைம் த வெலாசிட்டி வில் பி வேரி. தட் இஸ் வெலாசிட்டி த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு டைம் த டிஸ்டன்ஸ் வில் பி வேரி இஸ் வாட் வெலாசிட்டி. வாட் இஸ் ஆக்சலரேஷன் அக்கார்டிங் டு த டைம் த வெலாசிட்டி வில் பி வேரி. வெலாசிட்டி இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன ஆகணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ வெலாசிட்டி டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி ஒரே மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆக்சலரேஷன் நடக்கலை அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக அங்கே வெலாசிட்டி சேஞ்சஸ் நடக்கலை, வெலாசிட்டி சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஆக்சலரேஷன் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத இந்த ஃபிகர்லேருந்து என்ன பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபிகரை கொடுத்து ஆக்சலரேஷன் இங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும் ஆக்சலரேஷன் நடக்கலை அப்படிங்கிறது என்ன பண்ணணும் சொல்லணும். பிகாஸ் த வெலாசிட்டி வில் நாட் வேரி அக்கார்டிங் டு த டைம். ஓகே, தென் ஹியர் தே ஹவ் கிவன் வாட் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் த கன்சிடர் த கார் பீயிங் டிரைவன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரோட். இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி 5 seconds இட் இஸ் நோட்டட் ஃப்ரம் த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் த கார். த வெலாசிட்டி ஆஃப் த கார் இன் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் at different instants of time as shown in the table. In this case, the velocity time graph for the motion of a car is shown in figure, shown this in this figure. Okay, straight line vandirukku. Okay, the nature of the graph shows that the velocity changes by equal amounts in equal intervals of time. Thus, for all uniformly accelerated motion, the velocity time graph is a straight line. அப்போ அது யூனிஃபார்மாக அந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சலரேட் ஆயிருக்கு அப்படின்னா அங்கேயும் மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்போது ஒன் கேன் ஆல்சோ டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த கார் ஃப்ரம் இட்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப்.
This area under the velocity time graph gives the distance moved by the car in a given interval of time. Since the magnitude of the velocity of the car is changing due to acceleration, the distance s traveled, the distance the s traveled by the car will be given by the area of A, B, C, D, E. அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறது பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ திஸ் ஏரியா. இந்த ஏரியா வச்சு என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். அப்போ ஏரியா எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏரியா சும்மா அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸை நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறது இல்லை. ஏரியா அப்போது சியில் எவ்வளோ இருக்குது, அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சி அண்ட் பி. ஓகே, அந்த 20 - 10 அப்போது வாட் இஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போ T2 - T1 என்னென்னா 10 seconds அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். அப்போது அந்த ஏரியா எப்படி மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது S இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ABCDE. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், வி கேன் டிவைட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ரெண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ABCDE இன்டூ ப்ளஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ADE. ஓகே, அப்போ ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்டூ பிசி ப்ளஸ் ஹாஃப். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஹாஃப் ஏடி இன்டூ டிஇ. ஓகே, த ஏரியா ஆஃப் த ஏபிசிடி கேன் ஆல்சோ பி கால்குலேட்டட் பை கன்சிடரிங் த ஷேப் ஆஃப் த ட்ரெப்பீஷியம். இப்படியும் வந்து என்ன பண்ணலாம், ட்ரெப்பீஷியம் ஏரியாவையும் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். நமக்கு எது ஈஸி எது கன்வீனியண்ட்டோ நம்ம என்ன எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரங்கிள் ABCDE கேன் ஆல்சோ பி கால்குலேட் பை கால்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் ட்ரெப்பீஷியம் ABCDE. இட் மீன்ஸ் வாட், த எஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீஷியம் ABCDE ஹியர். அது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீஷியம், ஹாஃப் இன்டூ த சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரல் சைட்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸ். ஓகே ஓகே, அப்போ ஹாஃப் இன்டூ ஏபி ப்ளஸ் சிஇ இன்டூ பிசி, ஏபி ப்ளஸ் சிஇ இன்டூ பிசி. ஓகே, திஸ் இஸ் அ வே டு ஃபைண்ட் அவுட் வாட் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீஷியம், விச் ஒன் இஸ் ஈஸியர், யூ கேன் டேக் இட் எஸ். அப்போ எது வந்து ஈஸியாக இருக்கோ உனக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, ஏரியா மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் வாட் யூனிஃபார்ம் மோஷன். தென் இந்த கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், த டிஸ்டன்ஸ் கிராஃப் அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப்ஸ் கேன் ஹேவ் த ஷேப் ஆஃப் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஃபிகரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 0 to 10 ஃபஸ்ட்டு 1 hour போகும்போது 10 km/h கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது செகண்டுக்கும் போகிற வரைக்கும் அது 10 km/h ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் 1 hour வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 10 30 km/h வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூவ் ஆயிருக்கு. தென் அகெயின் இந்த நெக்ஸ்ட்டு 1 hour 40 km/h, ஆனால் தான் தென் 35, தென் 30 and 32, 38 இந்த மாதிரி என்ன ஆகிட்ருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு 1 hour என்ன ஆயிருக்கு, அந்த காரோட அந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் வந்து வெலாசிட்டி அக்கார்டிங் டு த டைம் த வெலாசிட்டி வில் பி வேரி. அப்போ திஸ் இஸ் வாட் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், வி கேன் சே திஸ் ஹஸ் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, அப்போ அந்த ஆக்சலரேஷனே ஆகலை அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் கிடைக்கும், த்ரூ விச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.